சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா கோர்ட்ல? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றேன். சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான். ரெண்டு நாள்ல எல்லாமே மாறிடு போகுது. இந்த நேரத்தில் போய் நீ இந்தா, சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கிட்ட நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, என நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதான் நான் செய்வேன். வேணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா, இதுல ஒரு கையெழுத்தை போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்ச. அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க, அடிச்சுட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம். உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வந்து சொன்னீங்க, கூட்டு வந்தேன். அவன் அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன், தோத்து போ சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்ச. இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணா, இனிமே யார் என்ன எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோப்ராஜ்க்கு எதிராக நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜ் கொண்டுடுவான். நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு, எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டான விக்ரம், அவங்க அப்பா மக்கள் வேண்டாமா? இந்த அப்பா மக்களை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையாண்ண, சொல்லுண்ணே. இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லியும் என்ன? நீ கையெழுத்து போடுறா. நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது, இப்போ அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சொருட்டு வளர்த்தியோ அந்த கையில என்ன கொல்ல போறியா? நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கு தண்டனை இதான் சொல்ற. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வரணும் அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன். அதுக்காக நீ உன்னையும் அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையாவா? நீ கோர்ட்ல சோப்ராஜ் எதிர சாட்சி சொல்லு. இல்ல விஸ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. நகு, என்னாச்சு? சோப்ராஜ நான் இனி பாக்குறதா இல்ல. அவன் கண்ணுல நான் படக்கூடாது. எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பி கிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன். உங்ககிட்ட கிளம்பு. சரி, வண்டியில.
விஸ்வா, சாரி விஸ்வா. இப்ப வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. வாடா. Yeah!
விஷ்வா. அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தின, இன்னைக்கு நான் உன்ன காப்பாத்திட்டேன். இத்தோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை போட்டின்னு வந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பை திவ்யா. பை. லெட்ஸ் கோ. பி ஹாப்பி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் விஸ்வா, கடந்த 15 தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா எங்க அண்ணன் இருந்தார். இந்த சோபராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணா. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சா. அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோபராஜ் என் வீட்டுக்கு வந்தா, கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டுவா ஏதாவது சமாதானம் பேசி அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்த கூட்டு போனேன். உண்மையில இவங்க சமாதானம் பண்ணுவா நினைச்சுதா விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா இந்த சோபராஜ் தகராறு பண்ணிட்டான். அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் யானனையும் அவன் கொண்டுட்டான். யூ பாஸ்டர்ட், பொய்யா நான் சொல்றேன். அவன் சொல்றது அத்தனையும் போய் அவனை நம்பாதீங்க. முடியாது என்ன, எனக்கு எதிரா பொய் சாட்சியா சொல்றேன். எப்படி நீ என் ஏரியாக்கு வந்து தான் ஆகணும். சோப்ராஜ் உட்காருங்க. என்ன கொலைகாரன் சொல்றான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும் சொல்றியா நீ? சோப்ராஜ் டேய் ஸ்டாப் இட். நீ எப்படி என் ஏரியாக்கு வரேன் நானும் பார்த்துறேன். டேய் சோப்ராஜ் உட்காருங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் இந்த மாசம் 18 தேதிக்கு இந்த கேஸ் தள்ளி வைக்கிறேன்.